ஹே படிஸ், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டாவது வீடியோ. இதில் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நமக்குள்ளே வரணும், பாசிட்டிவான தாட்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா தியானத்தை பழகணும் அப்படின்ட்டு நேற்று வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் ரெண்டுமே கலந்தது தான் மனசு. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நிறைய நம்ம மனசில் தங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாவது விஷயமா அஃபர்மேஷன்ஸ் நிறைய கேட்கணும். அதாவது நம்ம ஒரு கோல் இருந்தாலும், ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் இல்லை அப்படின்னாலுமே எந்த விதமான அஃபர்மேஷன் வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ உங்களுக்கு முக்கியமான கோல் இருந்துச்சு அப்படின்னா கோல் ரிலேட்டடாக அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. ஸோ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கோல்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் சம்மந்தமாக ஜென்ரலாக இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். நம்ம சேனலில் என்ன ஏற்கனவே அஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம போட்டிருக்குறோம் வீடியோவில். ஸோ அதை பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபர்மேஷன் கேட்கறது மூலமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி கம்மியாகும் அப்படின்னு சொல்லலை. அதாவது நெகட்டிவிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லலை, நெகட்டிவிட்டி கம்மியாகும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், எந்த எண்ணம் வலிமையாக இருக்கோ அந்த எண்ணம் தான் ஈடேறும், அந்த எண்ணம் தான் கைவசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நெகட்டிவான எண்ணங்களோட பர்சன்டேஜ் குறைய குறைய பாசிட்டிவான எண்ணங்களோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பாசிட்டிவான எண்ணங்கள் நடக்கிறதுக்கு, அதாவது பாசிட்டிவான எண்ணங்களோட பர்சன்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா அங்கே அந்த எண்ணம் நடைபெறும், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு ஷுவராக நம்ம நம்பலாம். ஸோ செகண்ட் விஷயம் இதுதான், அஃபர்மேஷன்ஸ் நிறைய கேட்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரையும் பாலா, நன்றி.